ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களுக்கு செட்டிநாட்டு டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்கிறேன். இனிமேலும் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு புதுவிதமான டிஷ், வாழைக்காய் கோலா உருண்டை. இந்த வாழைக்காயை உங்கள் வீட்டில் பொரியல் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த டேஸ்ட்டையும் இன்றைக்கி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீதை ஆச்சிஸ் கிச்சன். வாங்க நம்ம ஷோக்கு போகலாம். வாழைக்காய் கோலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு அவிச்ச வாழைக்காய், ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், 50 கிராம் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வேண்டிய அளவு பெருங்காய தூள், வேண்டிய அளவு உப்பு, சிறிது கருவேப்பிலை, சிறிது கொத்தமல்லி. வாழைக்காய் கோலா உருண்டை மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்து அதை குக்கரில் போட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு வச்சுட்டு அதை அவிஞ்சோன்னு எடுத்து வச்சா தோல் தனியாக வந்துடும். உடைச்ச கடலை, வெங்காயம், சோம்பு, சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் போட்டு அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி, வாழைக்காய் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குக்கர்லேருந்து எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு போட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா வாழைக்காய் கோலா உருண்டை மாவு ரெடி. வாழைக்காய் கோலா உருண்டையை ரவுண்ட் ரவுண்டாக அழகாக உருட்டி இன்னைக்கு போட்டால் அழகாக வெந்து வந்துடும். இதுக்கு பேரே கோலா உருண்டை, அதனால வடைக்கு மாதிரி தட்டி போடணும். உருண்டை மாதிரி இது புதுசாக சாப்பிட்டு பார்க்கலாமே. வாழைக்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது இதுக்கு எல்லா சாமானும் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என்ன நேரிலை பார்க்க நல்லா இருக்கா, கலர்ஃபுல்லாக இருக்கா? இந்த வாழைக்காய் உருண்டையை சிவக்க விடக்கூடாது, பொன்னரமாக வரையில் திருப்பி விட்டு அழகாக எடுத்து இந்த கோலா உருண்டை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா. வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.